Hi everyone, welcome to our crabs morasu. பச்சரிசி, வெல்லம், நெய், கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு சக்கரை பொங்கல் நம்ம குக்கர்ல ரெடி பண்ண போறோம். பச்சரிசி எடுத்துக்கிறேன், ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன், நல்லா ஒரு 2 hours ஊற வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்ப யூசுவலா நம்ம பார்த்தனா சாதத்துக்குலாம் 2 டம்ளர் ஆட் பண்ணுவோம் இல்லீங்களா தண்ணி. இதல என்ன பண்ண போறோம்னா 3 டம்ளர் ஆட் பண்ணி எடுத்துக்க போறோம். அப்பதான் நல்லா நமக்கு அரிசி வந்து குழஞ்சி கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டோம். இப்ப குக்கர் மூடி வச்சிட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம நல்லா குழச்சி எடுத்துக்க போறோம். சாதம் விசில் வர்றதுக்கு முன்னாடி பாருங்க, நான் வெல்லம் வந்து பாகு வைக்க போறேன். கடாயில வெல்லம் போட்டுருக்கிறேன். அது கூட அது மூங்குற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது நமக்கு பாகா ரெடி ஆயிடும். வெள்ளப்பாகு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஆற வச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இத விசில் வந்துருச்சு, பிரஷர் போயாச்சு. இப்ப பாருங்க நமக்கு சாதம் நல்லா குழைவா இருக்குது. இத நம்ம இன்னும் கூட கரண்டி வச்சு கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மசிச்சாச்சு. நம்ம இது நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த ரெசிபி. சோ நம்ம பாகு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளத்தை இதுல நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன இதுல வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அரிசி 1/4 கிலோ போடுறோம்னா வெல்லம் வந்து 1/4 கிலோ போட்டோம்னா கூட நமக்கு கரெக்டாவே இருக்கும். இதை நம்ம விசில் வச்சு இறக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ. ஆனா மீடியம் ஃபிளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி அடுப்புல வச்சு எடுத்துக்க போறோம். பாத்தீங்கன்னா கீ நான் ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கீ இஷ்டமா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டமோ அதை நீங்க நெய்யில நம்ம வறுத்து யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் பாருங்க பாதாம் முந்திரி இருக்கு, இதோட 2 ஏலக்காய், இதெல்லாம் கொஞ்சம் பாதி பாதியா நச்சு எடுத்துருக்கிறேன். இது இப்ப நம்ம நெய் சூடானோன்னா அதுல போட்டு எடுத்துக்க போறோம். பாருங்க அந்த லைட் ப்ரௌன் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கரைஞ்சதுன்னா அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் வைக்க வேண்டாம், நம்ம ஒரு 3 to 4 minutes வச்சாலே போதும். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்குது. இப்ப நம்ம நெய்யில வறுத்த நட்ஸ் எல்லாம் இந்த சக்கரை பொங்கலோட ஆட் பண்றோம். பாருங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கீ இன்னும் வேணும்னா கூட நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சிம்பிளா சூப்பரா நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். நம்ம வெல்லம் நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.